இப்போ இவங்க சொன்னது எல்லாமே சமூக அழுத்தம் தான். அதை என்ன எந்த போர்வையில் சொல்கிறாங்கன்னா எங்கள் விருப்பத்துக்காக செஞ்சோம் அப்படின்ற போர்வையில் சொல்கிறாங்க. இது எல்லாமே சமூக அழுத்தம் தான். என்ன சமூக அழுத்தம்னா பக்கத்து வீட்டுக்காரன் காஞ்சிபுரத்திலே பட்டு புடவை எடுக்கணுங்கிறாங்க. இது எந்த விதத்தில் யாருக்கு உதவுது சொல்லுங்க? காஞ்சிபுரத்தில் புடவை கட்டினா தான் நிற்குன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்புறம் மேடம் சொன்னாங்க கல்யாண ஃபோட்டோவை எடுத்து நாங்கள் பார்ப்போம். கல்யாண ஃபோட்டோவை பார்த்து சந்தோஷப்பட்டவன் உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆதார் போட்டா மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. அது எங்கே ஆரம்பிக்குதுனாங்க, மணமகளை பொண்ணு பார்க்க போகிறோம் பாருங்க, அந்த மூணு பேர் போகிறதா அஞ்சு பேர் போகிறதா, அந்த அஞ்சு பேருக்கு அஞ்சு பேர் தான் போகணுங்கிறான், ரெண்டு பேர் போகக்கூடாதுங்கிறான், ரெட்டப்படையில் போகக்கூடாது, ஒத்தப்படையில் போனால் ஏழு பேர் இட்டுட்டு போனால் அதற்கான செலவுகள் அந்த மாப்பிள்ளையோ அந்த பொண்ணுகூடையோ தான் சேருது. அதே மாதிரி நிச்சயதார்த்தம்னு வைக்கிறான், அங்கே வந்து கம்பல்சரியாக மோதிரம், பொண்ணுக்கு மோதிரம் போடணும், பையனுக்கு செயின் போடணும். இந்த இதெல்லாம் வந்து சமூக அழுத்தம் தான். இது எதுக்காக செய்கிறாங்கன்னா நம்ம செய்யலைன்னா அடுத்த வீட்டுக்காரன் பாரு என் பொண்ணுக்கு அப்படி போட்டாங்க, என் பையனுக்கு இப்படி போட்டாங்க. நம்ம செய்கிற எல்லாமே ஆடம்பரம் தான். இந்த செலவுகள் எல்லாம் நிச்சயம் குறைக்கணும். அதாவது ஒரு சட்டம் போட்டுடணும், தேர்தலில் நிற்கிறவங்க இவ்வளவுதான் செலவு பண்ணணும்னு ஒரு விதிமுறை இருக்கு. இவர் வெறும் ஒரு ஏக்கர்ல விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு மாதமும் 100,000 சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அந்த மாதிரி இதற்கு மேல செலவு பண்ணவே கூடாது. இது நிச்சயமா இது வந்து சமூக அவலம்ங்க. இது சார் சொன்னா டெக்ஸ்டைல் விதவிதமா அவங்க வந்து தே ஆர் டூயிங் தேர் பிசினஸ் இதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க அதை வியாபாரமா பண்ணிடுறாங்க. மேக்கப் மேன் ஒரு மேக்கப் மேன் 1,00,000, 1.5 லட்சம், அப்பதானே சமூகத்துல பணம் புழங்குறதுக்கு வேற எத்தனையோ வழி இருக்கு சார். இந்த கல்யாணம் ஒண்ணுலதான் சமூகம் ஒரு நாள் 40 வருஷத்துக்கு முன்ன நம்ம எந்த மேக்கப் மேனை வச்சோம், எந்த குக்கை வச்சு நம்ம சமையல் பண்ணோம்? 40 வருஷத்துக்கு முன்னே கல்யாணத்தில் நம்ம வீட்டில் இருக்க பெரியம்மா தாத்தா பாட்டி தான் சமைப்பாங்க. அதே வீட்டிலேயே பந்தல் போட்டு சாப்பாடு போடுவாங்க. எந்த யார் குக்கர் வர்றதில்ல, ஷாமியான கூட போடுறதில்ல, ஒரே ஒரு ரேடியா அந்த ஸ்பீக்கர் அந்த ஃபனல் ஷேப்டு ஸ்பீக்கர் அது மட்டும்தான். இன்னைக்கு ஒரு பெரிய வேலை கொடுக்குற இண்டஸ்ட்ரி அது டெவலப் ஆகலை. மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆமாம் சார், நீங்கள் வந்து நிறைய கல்லூரி மாணவர்கள் வந்து இந்த சாப்பாடை பரிமாறுறதுக்கு வந்து சார் வராங்க. அவங்களுக்கு சாப்பாடும் கிடைக்குது பணமும் கிடைக்குது. அது மாதிரி ஆடம்பர செலவுகள் தேவையில்லை. செப்டம்பர்ல தான் கல்யாணம் பண்ணேன் என் பையனுக்கு. அப்ப மன்னிச்சிருங்க செப்டம்பர்ல தான் நான் கல்யாணம் பண்ணேன். அவருக்கே அவ்வளவு அதிர்ச்சி பக்கத்துல இருந்து. ஆமா அவருக்கு அதிர்ச்சி. அது கேளுங்க, இல்ல எனக்கு வார்த்தையே வரல. சரி, கொஞ்சம் தாமதமா ஆயிடுச்சு போல. இல்லை சார், இல்லை சார், இல்லை சார், அதை போய் நினைவுபடுத்த வேண்டாம். ஸ்லிப் சார், பையனுக்கு செப்டம்பர்ல கல்யாணம் பண்ண சார். எதுக்காக சொல்றேன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னால செலவு பண்ணது போனது வந்தது எல்லாம் நம்ம தகுதிக்கு ஏற்ப செலவு பண்ணணும்னு எல்லாம் சொல்லி நீங்க ஆபீசர் நீங்க அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் எல்லாம் சமூக அழுத்தம் தான். நான் வந்து சிம்பிளா பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூப்பிட்டு கோயில்ல கூட தேவையில்லை. கோயில நீங்க ரொம்ப செழிப்பா வந்திருக்கீங்களா சார். அதான் சார், அதுல இல்ல அதுல 3 மோதிரம், வெளியில 2 மோதிரம், வாட்ச், செயின் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா செயின் இருக்கு சார், டிரஸ் கோட்டு, அது மேல இதெல்லாம் எதுக்கு ஆடம்பரம்? சமூக அழுத்தம் சார், சமூக அழுத்தம். அதுதான் நீங்க எதிர்க்கிறீங்களே. நான் இல்லீங்க, இந்த சமூக அழுத்தத்துக்கு தான் நான் வரேன். நான் எதிர்த்தாலும் உங்க அக்ஷயா மேடம் எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்க கொஞ்சம் ரிச்சா வாங்க சார். அதுக்கு தேடி தேடி இதெல்லாம் போட்டு வந்தேன். இது அவங்க ரிச்சா வாங்கினதா நான் தவறா புரிஞ்சுட்டுதான் என்னன்னு தெரியல. இவர் வெறும் 1 ஏக்கர்ல விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு மாதமும் 1,00,000 சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.